ஆ கேட்ஸ் வெல்கம் பேக் டு ரிஃபண்ட் ரிவ்யூ இந்த வீடியோ என்ன படத்தோட ரிவ்யூ பார்க்க வந்திருக்கோம்னா வேட்டையன் இந்த படத்தோட ரிவ்வூ தான் பார்க்க வந்திருக்கும் அதை புதுசு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல்லூர் காலனில் வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற உடைய டான்டான் நோட்டீஸ் வந்து இருக்கும் வேட்டையன் படம் எப்படி இருக்குன்னு பார்த்தலாம் இந்த படத்தை யார் டேர் பண்ணிக்கலாம் டீச்சர் ஞானவில அவங்க அந்த படத்தை டேர் பண்ணியிருக்காங்க அனிருத் அவங்க இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அந்த ஹீரோ மஞ்சு மஞ்சுவாரி அவங்க ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி படத்தில் ரித்திகா சிங்கு நம்ம அமிதாப் பச்சனு ஃபகத் ஃபாசலு அப்புறம் நம்ம ராணா இவங்க எல்லாமே சேர்ந்து நடிச்சிருக்கான்னு சொன்னாங்க இந்த ஒரு படத்தில் ஒரு பட்டாளமே இருக்காங்கன்னு சொன்னால் சொல்லிகிட்டே போகலாம் இந்த படத்தில் ஆன்லைன் ஸ்டோரி சொல்லணும்னா நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீச்சராக இருக்கிறாங்க ஒரு ஒரு ஸ்கூலில் வந்து டீச்சராக இருக்காங்க அவங்க வந்து இறந்து போயிடுறாங்க அதாவது துஷாரா விஜயன் அவங்க டீச்சராக இருக்காங்க அவங்கள வந்து ஒரு விஷயத்துக்காக கொண்டுடுறாங்க அது கொன்னதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம சூப்பர் சர்ஜனிக்க வந்து ஸ்பெஷல் போலீஸாக வந்து உள்ளே வராருன்னு சொல்லாங்க அது கரெக்டாக நாளை பார்த்து கொன்னாரா கொள்ளலையா இதில் வந்து நிறையா விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க ஒருத்தர் டாக்டர் ஆகணும் ஒருத்தர் இன்ஜினியர் ஆகணும் ஒருத்தர் போலீஸ் ஆகணும்னு ஒரு கனவோடு இருப்பாங்க அதாவது பொதுமக்களில் மக்கள் நம்மளாக இருப்போம் அதில் வந்து நிறையா வந்து திணிப்புகள் ஏற்படுறங்காட்டி அதாவது எப்படின்னா அந்த பணத்தை வந்து ஊழல் பண்ணி இது பண்ணுறாங்க பாருங்கள் அதெல்லாம் வந்து இந்த படத்தில் டிஜே நானவில் அழகாக காமிச்சிருக்காருன்னு சொன்னாங்க இதுதான் இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரியே சொல்லலாம் துசார விஜயனுக்கு நாயம் கிடச்சதா கடைசியாக யார் கொண்டா எதுக்காக கொண்டாங்க எல்லாமே இந்த படத்தில் சொன்னாங்களா இது அந்த படத்தோட ஒரு ஆன்லைன் ஸ்டோரினால் சொல்லாங்க இப்போ அவங்க டேரெக்டாக கதைக்குள்ளே போயிடலாம் இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் டேரக்டர் கதை அப்படி டேரக்டாகவே இதுதான் நாங்கள் சொல்ல வரோம் அப்படின்னு சொல்லி டேரக்டர் அவங்க அழுத்தமாக சொல்லிட்டாரு இது ரொம்பவே தேட விடலைன்னு சொல்லாங்க படத்தில் சுவாரஸ்யம் சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஃபஸ்ட் எடுத்தனே ஃபைட்டெல்லாம் வரும் ஃபைட்டெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் மெயினாக இந்த படத்தில் சொன்னேன் செலிப்ரேஷன் ஒன்று இருக்குது நம்ம இவர் அதாவது அனிருத் அவங்க இந்த பாட்டில் சூப்பர் ஸ்டார் கூட ஆடிருப்பான்னு சொல்லியிருந்தேன் சாங் கேட்டவங்களும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அதில் மனசில் சாங்கில் மாஸ் பண்ணிட்டாருன்னு சொல்லாங்க தலைவர் அவங்க மஞ்சு வரையவர் வேற லெவலில் பண்ணிட்டாங்க இன்னி அந்த சம்பவம் தான் அடி 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 அந்த வரியெல்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் தேட்ரு ஆச்சுன்னு சொல்லாங்க இன்னொரு பக்கம் லெஃப்ட் சைடில் பார்க்கும்போது நிறையா பசங்களை ஆடிட்டு இருந்தாங்க அது நாங்கள் என்ஜாய் பண்ணனே சொல்லலாம் இது மனசுல சாங்கு அப்படியே போயிட்டு இருந்தாலும் அடுத்து துஷாரா விஜயன் ஒரு ஸ்கூலில் ஒரு கிராமத்துக்குள்ளே எடுத்துகிட்டு இருக்காங்க அங்கே வந்து ஃபெசிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கிறங்காட்டி சென்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வராங்க அவங்க ட்ரான்ஸ்ஃபர் வாங்குறதுக்காக இந்த மாதிரி தப்பான தொழில் அந்த கஞ்சா கடத்தல் இதெல்லாம் இருக்காங்க பிறகுங்க அவங்கள வந்து நம்ம துசாரா விஜயனை அவங்க போட்டு கொடுத்துறாங்க போலீஸ்கிட்ட அவங்க அரெஸ்ட் பண்ணி போயிடுறாங்க இதுதான் இதனால தான் துசாரா விஜயனை கொண்டு இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்ருப்போம் அது கிளைமேக்ஸில் தான் சொல்லுவாங்க நீட்டை பற்றியில் அந்த படத்தில் பேசியிருப்பாங்க அதெல்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம் மெயினாக இந்த படத்தில் வந்து யாரோட ஸ்கோர் அதிகமாக பண்ணியிருக்காருனா ஃபகத் ஃபசல் பகத் பஸ்ஸில் அவர் எல்லா இடத்துலையும் வந்த ஸ்க்ரீன் ப்ளேலேயும் எல்லா ஸ்க்ரீன்லேயும் வருவார் இந்த படத்தை ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி பார்த்தீங்கனாலே எல்லா இடத்துலையும் ஸ்கோர் பண்ணுவார்னு சொல்லாங்க சிரிக்க வச்சுக்கிட்டே இருக்கார் அந்த விஷயம் வந்து ரொம்ப பிடிச்சதுன்னே சொல்லலாம் கேஷுவலாக சிரிக்க வைப்பார் அதே மாதிரி இவருக்கு க்ரைம் பண்ணுறதுலாம் ரொம்ப பிடிக்கும் அதாவது ஒருத்தவங்ககிட்ட பேசிகிட்டே இருக்கும்போது அந்த சீக்ரெட் கேமராவை செட் பண்ணி விட்டு போயிடுவார் அங்கிட்ட போய் தள்ளி போய் அவர் உட்காந்து பார்த்துட்டு இருப்பார் நிறையா ஸ்மக்லிங் வேலை நடக்கிற இடத்துலலாம் ஒரு சீக்ரெட் கேமரா வச்சு கண்டுபிடிப்பார் அந்த சீன்லாம் வந்து வேறு லெவலில் பண்ணிட்டார்னு சொன்னாங்க எனக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சது அதே மாதிரி இந்த படத்தில் ஒரு மைனஸ் ஒன்று இருக்குது அதான் என்ன மைனஸ்னால் துஷாரா விஜயன் அவங்கள இறந்துருவாங்க இறந்ததுக்கப்புறம் அந்த போலீஸ்காரங்களாம் கண்டுபிடிக்கிறக்காக அந்த வீடியோ ஃபுட்டேஜை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஒரு டைம் அந்த ஃபுட்டேஜை நம்ம காட்டுவாங்க யார் கொள்கிறா என்ன மாதிரி கொள்றாங்க எல்லாம் காட்டுவாங்க அதே வந்து முகம் சுழிக்கிற மாதிரி இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது இன்னும் ஒரு டைம் காமிச்சிங்க ஓகே ஆனால் அந்த படத்தில் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது மூணு டைம் அந்த ஸ்க்ரீன் ப்ளேயில் வந்து காமிச்சிருப்பாங்க அது வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ஒரு முகம் சுழிக்கிற மாதிரி இருக்கலாம் என்னோடய தனிப்பட்ட விருப்பம் அது இருந்துச்சானு தெரியல ஆனால் எனக்கு வந்து தனிப்பட்ட முறையாக தெரிஞ்சதுங்க ஒரு டைம் காமிச்சாங்க ஓகே ஓ ரெண்டு ரெண்டா டைமும் அதே மாதிரி காட்டுவாங்க மூணா டைம்ஸு பிளாக் பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஸ்க்ரீன் ப்ளே காட்டுவாங்க அது வந்துட்டு வந்துட்டு போகும்போது அப்பாவி பையனை வந்து ஒருத்தனை அதாவது தப்பே பண்ணியிருக்க மாட்டார் அவரை கொண்டுருவாங்க அவர் எதுக்கு கொள்றாங்க அது சூப்பர் ஸ்டார் குறி வச்சா இல விழணும்னு சொல்லி போட்டில் போட்டு தள்ளிடுவார் அதுக்கப்புறம் உணருவாங்க இது நம்ம சரியாக விசாரிக்க முட்டமே அப்படின்னு சொல்லி இதுக்கு போவாங்க வன மாநிலத்துக்குள்ளே போய் இன்னொருத்தனை போய் தேடி போவாங்க அவனையும் பிடிச்சி தள்ளுவாங்க அவங்க ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா ராணா தான் செகண்ட் ஹாஃபில் காட்டுவார் செகண்ட் ஆஃபில் தான் ராணா தான் மெயினான வில்லனே சொல்லாங்க அவர் தான் இந்த படிப்பு சம்மந்தமாக இந்த இஎம்ஐ தர்றது இந்த இதெல்லாம் பொதுமக்களுக்கெல்லாம் இதெல்லாம் வந்து கொடுப்பாங்கள்ல அதாவது எப்படின்னா நாலேஜ் உண்டான படிப்புக்கெல்லாம் நாங்கள் காசு தரோம் அப்படின்னு சொல்லி இஎம்ஐ வசதியெலாம் பண்ணித்தரேன்னு சொல்கிறாங்க பாருங்க அவங்களுக்கு ஒரு டார்கெட் ஒரு ரெண்டு கோடி இருபத்தஞ்சி கோடி இந்த மாதிரி டார்கெட் வச்சுருப்பாங்க அது பொதுமக்கள்கிட்ட சொல்லி நான் அவங்களுக்கு இந்த பணம் கொடுத்துட்றேன் நீங்கள் மாதம் மாதம் அடைச்சிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க வரேன் அந்த மாதிரி விஷயத்துலலாம் என்னென்ன நுணுக்கமாக சொல்ல வராங்கன்னு இந்த படத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நிறையா விஷயம் இந்த படத்தில் சொல்லியிருந்தாங்க எனக்கு வேட்டையின் படம் ரொம்பவே பிடிச்சதுன்னா சொன்னாங்க அது சூப்பர் ஸ்டார் வர என்ட்ரி எல்லாமே டூடு அனிருத்துக்கு ஒரு ஹேண்ட்ஸ்அப்பே சொல்லாங்க வேறு லெவலில் பிஜிஎம் மாஸ் பண்ணிட்டாரு ஒரு சில இடத்துல மட்டும் லேக் ஆச்சு அது எந்த இடத்துலனா சூப்பர் ஸ்டார் என்ட்ரியில் சண்டை போடும் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டு அவர் படம்னாலே கண்டிப்பாக ஒரு மூமெண்ட் இருக்கும் ஸ்லோ மோஷன் அதுன்னு காமிப்பாங்க அந்த இடத்துல மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு மற்றபடி எல்லாமே படம் வந்து சுவாரஸ்யமாக போச்சு ஃபர்ஸ்ட் ஆஃபு சூப்பராக இருந்துச்சு செகண்ட் ஆஃபு அதை விட அருமையாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க ராணா வர சீனெலாம் வந்து பயங்கரமாக ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க இருந்து ஒரு இறங்கி கூட்டு வரலான்னு சூப்பர் ஸ்டார் இழுத்துட்டு வருவார் சட்டை பிடிச்சி அப்போ லிஃப்ட்டு விட்டு வெளியே வர மாட்டாரு அதுக்கப்புறம் திரும்ப லிஃப்ட்டுலேருந்து இன்னொருத்தங்க கூட்டு வரும்போது சூப்பர் ஸ்டார் என்ட்ரி ஒன்று வரும் அந்த இடத்துல மாஸ் பண்ணிட்டான்னு சொன்னாங்க எனக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சது வேட்டையின் படம் கண்டிப்பாக எல்லாரும் போய் பாருங்கள் ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்ப்பாங்க பார்க்க முடியுமான்னு சொல்லி என்ன தாராளமாக இந்த படத்தில் ஒரு மூணு சாங்கு என்னமோ தான் இருக்குது மூணு நாலு சாங்கு தான் இருக்குது அது மட்டும் பார்த்துக்கோங்க பிஜிஎம்ல நல்லா மாஸ் பண்ணிட்டாங்க நான் இந்த படத்துக்கு கொடுக்கற ரேட்டிங் ஸ்டார் எவ்வளோன்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ஃபோர் பாயிண்ட் எயிட் ஸ்டார் கொடுத்தே தெரிவேன் இதை சொல்லி ஷேர் பண்ணுவேன் யாரையும் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அதிகமாக ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஓடிய கைஸ் பை விவர்ஸ்